அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, மாணவர்களே, இன்று கணிதத்தில் வண்ணங்களின் அடிப்படையில் பூக்களை பிரித்தல் அந்த செயல்பாடு தான் நம்ம செய்ய போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் மூன்று குழுவாக இருக்கீங்க. இந்த மூன்று குழுவுக்கும் நான் வண்ணங்கள் அடிப்படையில் பூக்கள், இலைகள் இதெல்லாம் உங்களுக்கு பிரித்து நான் கொடுத்துருக்கேன். சரியா? எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கலந்து இருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் விசில் ஊதுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் வண்ணத்தின் அடிப்படையில் அந்தந்த வண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி பூக்களாக இருந்தாலும் சரி, இலைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும்? தனித்தனியாக பிரிக்கணும். தனித்தனியாக என்ன செய்யணும்? பிரிக்கணும். எந்த குழு வந்து விரைவாக பிரித்து முடிக்கிறாங்களோ அவங்களே வெற்றி பெற்ற குழு. சரியா? செய்யலாமா? தனித்தனியாக வைக்கணும். இப்போ முதல் குழு வந்து முதல்ல வச்சுட்டாங்க, அடுத்து ரெண்டாவது குழு சுவேதா குழு வந்து ரெண்டாவதாக வச்சுட்டாங்க, மூன்றாவது குழு ரேகா குழு மூன்றாவது இடத்துல இருக்காங்க. சரி, இப்போ பார்க்கலாம் என்னென்ன கலர் அப்படின்னு இப்போ முதல் குழுட்ட கேட்கலாம். மாணவர்களே, இப்போ என்னென்ன கலரில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ முதல் குழு வந்து முதல்ல பிரித்து முடிச்சுட்டாங்க, அவங்க என்னென்ன வண்ணங்களில் பூக்கள் இலைகள் எல்லாம் பிரிச்சுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். சொல்லுங்கள் முதல் குழு, இது என்ன வண்ணம்? சிவப்பு. கையை வச்சு சொல்லுங்கள். சிவப்பு. அடுத்து என்ன வண்ணம்? வெள்ளை. அடுத்து என்ன வண்ணம்? மஞ்சள். அடுத்து பழுப்பு நிறம். அடுத்து ரோஸ். அடுத்து பச்சை. வாழ்த்துக்கள். கை தட்டுங்க. இப்போ அடுத்த குழு, இரண்டாவது குழு, அவங்க என்ன வண்ணங்களில் எவ்வாறு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். சொல்லுங்க முதல் வண்ணம் என்ன? சிவப்பு. ரோஸ். மஞ்சள். பச்சை. வெள்ளை. பழுப்பு நிறம். பாராட்டுக்கள். கை தட்டுங்க. இப்போ மூன்றாவது குழு, அவங்க என்ன வண்ணங்கள் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். சிவப்பு. அடுத்து மஞ்சள். பச்சை. ரோஸ். பழுப்பு நிறம். வெள்ளை. ரைட். இப்போ மூன்று குழுவுமே தனித்தனியாக பிரிச்சிட்டிங்க. மூன்று குழுவுமே தனித்தனியாக வண்ணங்கள் அடிப்படையில் பூக்களையும் இலைகளையும் பிரிச்சிட்டிங்க. இப்போ முதல் குழு தான் வெற்றி பெற்ற குழு, அவங்க தான் விரைவாக பிரித்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கைத்தட்டுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மூன்று குழுவுமே சேர்ந்து எல்லாத்தையும் தனித்தனியாக வரிசையாக வைக்க போகிறோம். எப்படி? மூன்று குழுவில் இருக்கக்கூடிய சிகப்பு பூக்களை ஒரு இடத்துல வைங்க. இப்போ எல்லா குழுவுமே ஒன்றாக வண்ணங்கள் அடிப்படையில் பிரித்து வச்சுருக்கீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் என்னென்ன வண்ணங்கள்ன்ட்டு. ரோஸ். மஞ்சள். பச்சை. வெள்ளை. பழுப்பு நிறம். மாணவர்களே, அனைவரும் பூக்களையும் இலைகளையும் வண்ணங்கள் அடிப்படையில் பிரித்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அனைவருக்கும் பாராட்டுக்கள்.